சைடே கிரியேஷன் பசங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் மோட்டார் பார்க்க போறோம். அப்போ நம்ம வீட்ல பட்டன் ஃபோன் இருந்தாலே போதும், அதுக்குள்ள தான் இருக்கும். இப்போ நான் லாவா ஃபோன் எடுத்துருக்கேன். இந்த லாவா ஃபோன் இப்போ இது ஓட மாட்டேங்குது. நீங்கள் ஓடாதது தான் எடுக்கணும். இதுக்கு நான் ஓடுறது எடுத்தால் ஃபோன் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு இந்த இதுக்குள்ளே தான் இந்த ஸ்மாலஸ்ட் மோட்டர் இருக்குது. இந்த மோட்டரை நம்ம இன்றைக்கி எப்படி எடுக்க போகிறோம், அது ஓட்டியும் நாங்கள் காட்டுவோம். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். நீங்கள் இந்த சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இந்த ஃபோனு பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை. அதனால தான் நான் எடுத்துக்கேன். பேர் சாம்சங் ஃபோனு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கலட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கழட்டிக்கலாம் பைய பேமா. பாருங்கள் நம்ம கழட்டியாச்சு. இது மேலே உள்ள போர்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் பேட்ரி எடுத்துக்கலாம், பேட்ரி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா நான் பாட் பாட்டாக சொல்கிறேன் உங்களை. பார்த்திங்கன்னா தெரியல ஏதோ. பார்த்திங்கன்னா நட்டு நம்மளுக்கு எடுக்கணும். நான் மூணு நட்டு இருக்கு பாரு. பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, நட்டு எடுத்துக்கிருக்கோம். பைய பயமாக எடுக்கணும் நட்டு போல்ட்டெல்லாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொன்று இன்னும் ரெண்டு எடுத்துக்கலாம். பைய பயமாக எடுங்க, டட்டி எதாச்சும் கையில் பற்று. இன்னொன்று எடுத்தாச்சு. எடுங்க பார்த்து பார்த்து. ஒரு சைடு எடுத்தாச்சு. பைய பையமா எடுங்க, பகையில் பற்றாம எடுத்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்தையும் தனியாக வச்சுக்கலாம் சைட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இது தான் நம்பரு. இது முன்னாடி உள்ள டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா இது மைக்கு. மைக்கு நம்ம எடுத்துக்கலாம் பைய பையமா. பார்த்தீங்கன்னா இது தான் மைக்கு. நம்ம ஃபோன் பேசும்போது கேட்குறது இது தான் மைக்கு. எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும். பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்குது. சோல்டரிங் பண்ணிக்கல, நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது இதுவும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மேலே அது மேலே டிஸ்பிளே. பார்த்திங்கன்னா இது தான் நம்பர் அந்த இது. இது பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள போர்டு. பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நான் உங்களை எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குது. இது நீங்கள் சும்மா எடுத்து பண்ணக்கூடாது, ஏன்னா கையை கிழிச்சிரும். இப்படி நீங்கள் எடுத்து எடுத்தீங்கன்னா கையை கிழிச்சிரும். டிஸ்பிளே ரொம்ப கண்ணாடி. இப்போ எடுத்துக்கலாம் நம்ம பைய பையமா. பாருங்கள் இப்போ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்தாச்சு பாரு. இது தான் ஷார்ப்பாக இருக்கும் இந்த இடத்த. நம்ம மாட்டிக்கலாம், இது நம்மளுக்கு தேவைப்படாது. பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா இது பேட்ரிட்டு. இல்லைங்க பேட்ரி எடுத்து உங்களுக்கு வச்சு கட்டுறது எப்படி இருக்கும்ன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இது தான் பேட்ரி வைக்கிறது. பேட்ரி இல்லைங்க வச்சு கட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் பேட்ரி வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மைக்கு. உங்களுக்கு அப்புறம் பேட்ரி வச்சு கட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா மைக்கு, தூர் மைக்கு. இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட பேட்ரி எடுத்துக்கலாம். நம்ம வச்சு காட்டுறேன்னு சொன்னேன்ல பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம இது வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பேட்ரி ஃபோன் வச்சுட்டா. இது பார்த்தீங்கன்னா சிம் கார்டு நுழையிறது. சிம் கார்டு இது மைக்கு. இது என்னன்னு தெரியல. இது யாருக்கு தெரிஞ்சதோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக தெரிஞ்சால் சொல்லுங்க. இது சார்ஜர் போடுறது. இது தான் நம்மள்ட்ட இது ஃபோனு பின்னாடி உள்ளது. இப்போ நம்ம மோட்டர் உள்ள பகுதிக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இதில் ரெண்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்
இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள். ஸ்பீக்கரு மைக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம மோட்டர் எடுத்துக்கலாம். இது இல்லை நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மை ஸ்பீக்கர் எடுத்தது இல்லை தான் இருந்த பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சின்னதாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இல்லைங்க. பையே பயமாடுங்க. பையமாக எடுத்துட்டு பாருங்கள் அவள் எவ்வளோ சின்ன மோட்ரு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் இன்னும் ஃபோன்லாம் தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அதை வச்சுக்கு. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது, இத்தனையோண்டு இருக்குது பாருங்கள். என் கையளவு கூட இல்லை, எவ்வளோ சின்னதாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து மூணு இது யூஸ்ஃபுல் கிடச்சிருச்சு. நம்ம ஃபோனே யூஸ்ஃபுல் தான் மக்களே. நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போட்டுறீங்க நிறைய பேர் வேஸ்ட்டாக. நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது சுத்தம் சுற்றுறது தெரியுதா? எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? பாருங்கள் நல்லா சுற்றுது. இப்போ நாங்கள் வாங்க பேட்டரியில் நம்ம போட்டு பார்ப்போம், பேட்டரியில் சுற்றுதா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம கனெக்டர் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வச்சு போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கனெக்டர் வச்சு போட்டுக்கலாம் நம்ம. பார்த்திங்கன்னா கனெக்டர் நான் செஞ்சது இது. உங்களுக்கு இந்த மாதிரி நான் எப்படி கனெக்டர் செய்யணுன்ட்டு வீடியோ ஒன்றுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அந்த வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா நம்ம கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஹோம்மேடு கனெக்டர், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுவும் போடுறேன் வீடியோ. பார்த்திங்கன்னா நம்ம இது வயர் மாட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வயர் மாட்டிக்கலாம். வயர் மாட்டியாச்சு நம்ம. நம்ம வயர் நல்லா மாட்டியாச்சு. இப்போ நம்ம மோட்டரில் போட்டு பார்ப்போம். வாங்க நம்ம போட்டு பார்ப்போம் மோட்டரில் ஓடுதா இல்லைன்ட்டு. ஒழுங்காக மாட்டில், இது ஈஸி தான். பாருங்கள் இப்படி உள்ளே இருக்கும், இப்படி உள்ளே திணிச்சு மாட்டினா அவ்வளோதான். சுற்றிலாம் ஒன்று விட வேணாம், நீங்கள் உங்களை அதே மாட்டிக்கிறோம். வாங்க மாட்டிட்டாச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் அவளுக்கு சுற்றுது பாருங்கள், லேசாக சுற்று தெரிய மாட்டேங்குது. நின்றுச்சு, நம்ம சுற்றி விடலாம். ஒர்க் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் நில்லுங்க பார்ப்போம் மக்களே. பார்த்தீங்கன்னா சுற்றுது பாருங்கள், கிளியராக தெரியலை அவங்களுக்கு நினைக்கிறேன். பாருங்கள் சுற்றுது, நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு இதுவும் ஒர்க் ஆகுது. இது வச்சு ஏதாச்சும் நம்ம செஞ்சு பார்ப்போம், அதுக்கும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஹலோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து அந்த சின்ன மோட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துடுங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் முதலே சொன்னேன்னா அதை நான் லாவா ஃபோனில் தான் எடுக்க போகிறேன்னு. ஆனால் லாவா ஃபோனில் வந்து எங்கள் பாட்டி தான் அதனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வீட்டில் சாம்சங் ஃபோன் இருந்துச்சு, அந்த சாம்சங் ஃபோனை வச்சு நான் எடுத்து காட்டினேன். உங்கள் எந்த ஃபோனாக இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே இடத்துல இருக்கணும்னு சொல்ல முடியாது. வேறு வேறு ஃபோனில் வந்து நம்மளுக்கு வேறு வேறு இடத்துலையும் இருக்கும். நீங்கள் அந்த ஃபோனை தரோவாக நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிங்களாலே அது தெரியும். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் மாஸ்டர் டெக்ரேஷன் பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி வச்சுங்க.